மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டம் அரசு ஊழியர்கள் ஏற்பார்களா? ஒருங்கிணைக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தை யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ் திடீரென அறிமுகம் செய்திருக்கிறது மத்திய அரசு. பழைய பென்ஷன் திட்டம், புதிய பென்ஷன் திட்டம் இரண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கிறது யூபிஎஸ் பென்ஷன் திட்டம். ஓபிஎஸ் திட்டத்தில் பென்ஷன் இவ்வளவு கிடைக்கும் என உத்தரவாதம் இருந்தது. என் பிஎஸ் திட்டத்தில் அப்படி எதுவும் இல்லை. காரணம், பங்கு கடன் சந்தையின் செயல்பாட்டுக்கேற்ப பென்ஷன் தொகை கிடைக்கும். இந்த உத்தரவாதமின்மைதான் அரசு ஊழியர்களின் நிம்மதியை குலைத்து ஓபிஎஸ் திட்டமே வேண்டும் என்று போராட வைத்தது. விளைவு, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், பஞ்சாப் மாநிலங்கள் ஓபிஎஸ் திட்டத்துக்கு திரும்பிவிட்டன. சில மாதங்களில் மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடக்கவிருக்கின்றன. இந்த மாநிலங்களில் கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் யூபிஎஸ் கொண்டுவரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 2025 ஏப்ரல் ஒரு முதல் நடைமுறைக்கு வரவிருக்கிறது யூபிஎஸ் திட்டம். யூபிஎஸ் பென்ஷன் திட்டத்தில் 25 ஆண்டுகள் அரசு பணி புரிந்தவர் வாங்கிய கடைசி ஆண்டின் சராசரி அடிப்படை சம்பளத்தில் 50% பென்ஷனாக தரப்படும். 10 ஆண்டுகாலம் பணிபுரிந்திருந்தால் ரூபாய் 10,000 என உத்தரவாதம் தரப்பட்டுள்ளது. ஓபிஎஸ் திட்டமே மீண்டும் வேண்டும் என்று கேட்டாலும் திரும்ப கொண்டு வர முடியுமா என்பது முக்கியமான கேள்வி. காரணம், 2024-25 ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் பென்ஷனுக்கென ஒதுக்கிய தொகை ரூபாய் 239,612 கோடி. இது நமது மொத்த ஜிடிபியில் 4%. 2004 ஆம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த சில லட்சம் பேருக்கு பென்ஷன் தரவே இவ்வளவு செலவு செய்ய வேண்டுமெனில் அத்தனை அரசு ஊழியருக்கும் தர எத்தனை லட்சம் கோடி செலவாகும்? என் பிஎஸ் திட்டமும் கடந்த 15 ஆண்டுகளில் 12% மேல் வருமானம் தந்துள்ளன. 2009 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த என் பிஎஸ் திட்டத்தின் நிதியானது பல நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டதில் எஸ்பிஐ 12.24%, யூடிஐ ஐசிஐசிஐ 13.98%, கோடக் 13.33% என வருமானம் தந்துள்ளன. இதை குறைவான வருமானம் என்று சொல்ல முடியாது. என் பிஎஸ் திட்டத்தை ஏற்க முடியாது என்கிறார்கள் அரசு ஊழியர்கள். ஓ பிஎஸ் திட்டத்தை மீண்டும் கொண்டு வர முடியாது என்கிறது அரசு. இந்த நிலையில் யூபிஎஸ் திட்டத்தை ஏற்று அரசு ஊழியர்கள் அமைதி அடைவார்களா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.